ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் தட்டைப்பயிர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 4 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம் புதுசாக கட் பண்ண 2 தக்காளி சேர்த்து நல்லா வணக்கிக்கிறேன். அடுத்தது 4 கட் பண்ணி வச்சுருந்த 5 கத்திரிக்காவை சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம வேக வச்சு வச்சுருக்க தட்டைப்பயிரை சேர்த்துக்கிறோம். இந்த தட்டைப்பயிர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வறுத்து 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அந்த தட்டைப்பயிரை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் கறி மசால் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு காய் வேகிறதுக்காக மூடி போட்டு வச்சிடலாம். கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு வேகணும். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. பார்த்தாலே தெரியுது கத்திரிக்காயோட நிறம் மாறி இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை வந்து கரைச்சி சேர்த்துக்கிறேன். புளி தண்ணியை, இந்த புளி கொதிச்சு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 கொதி வந்ததும் கிரேவி நல்லா கெட்டியாயிடும். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ரெண்டத்தையும் சேர்த்து கடுகோட சேர்த்து தாளித்து குழம்புல சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து பெருவெங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக மல்லி தூவி குழம்பை இறக்கிறலாம். லாஸ்ட்டாக தாளிக்கிறப்போ இந்த குழம்போட வாசனை வீடே மணக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.